தேங்காய் பால்ல இடியாப்பம், அது நாட்டு சக்கரை சொல்லணுமா என்ன? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹெல்த்தியான ரெசிபின்னு சொல்லலாம். ஆமாங்க, உங்கள சிலர் கேட்டிருந்தீங்க டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்குலாம் கொஞ்சம் ரெசிபி போடுமான்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நான் செஞ்சு காட்ட போறது கோதுமை இடியாப்பம். ஸோ இது டயபெட்டிஸ் இருக்கிறவங்களும் சாப்பிடலாம், நார்மலாக எல்லாருமே சாப்பிடலாம், ஏன்னா அவ்வளோ ஹெல்த்தியானது. நம்ம வீட்டில் இருக்கிற கோதுமை மாவு வச்சு எப்படி இடியாப்பம் செய்யலாம் அப்படிங்கிறதான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். ரொம்ப எளிமையான முறையில் சங்கீதா ஸ்டைலில் செஞ்சு காட்ட போறேன். நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க, அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ கோதுமை இடியாப்ப செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க. பாருங்க, இந்த கிளாஸ்ல ரெண்டு கிளாஸ் கோதுமை மாவு எடுத்து அளந்து வச்சிருக்கேன். அதையும் இப்ப இதுலயே போட்டுக்கலாங்க. அடுப்ப நல்லா இப்ப மீடியமா வச்சுக்கோங்க. இந்த கோதுமை மாவை சூடாகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணுங்க. கோதுமை மாவை நம்ம வறுக்காம செஞ்சோமா இடியாப்பம் வளவளன்னு இருக்கும், சாஃப்டாகவும் இருக்காது. அதே மாதிரி நான் வந்து இன்னைக்கு ரேஷன்ல கொடுத்த கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்க ரேஷன்ல கொடுத்த கோதுமை மாவுலையும் செய்யலாம், இல்ல நார்மலா நீங்க என்ன கோதுமை மாவு வச்சிருக்கீங்களோ அதுலயும் இதே அளவுகளோட செய்யலாம். எந்த கோதுமை மாவா இருந்தாலும் இப்ப நான் என்ன அளவு சொல்றேனோ அதே அளவுலயே நீங்க செய்யலாம். பாருங்க, கோதுமை மாவுல இருந்து நல்லா வாசனை வருது. இங்க பாருங்க, அப்படியே லேசா செவக்கும் ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு வறுத்தா போதும், இந்த மாவை தொட்டு பார்த்தோமா சுடுது அந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இந்த மாவை அப்படியே ஒரு பக்கம் எடுத்து வச்சு ஆற வச்சிடுங்க. இப்போ இடியாப்பத்துக்கு தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். அதே அடுப்புலயே நான் ஒரு பாத்திரம் வச்சுட்டேங்க. பாருங்க, இந்த கிளாஸ்ல தான் ரெண்டு கிளாஸ் கோதுமை மாவு எடுத்தோம். இதே கிளாஸ்லயே ரெண்டு கிளாஸ் தண்ணி அளந்து எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் இதுலயே ஊத்திடலாங்க. இப்ப அடுப்ப நல்லா ஃபுல்லா வச்சுக்கோங்க. இதுலயே இடியாப்பத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. நான் ஹிமாலயன் பிங்க் சால்ட் தாங்க போடுறேன். நீங்க நார்மலா என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதுவும் போட்டுக்கலாம். இதுலயே அரை டீஸ்பூன் நெய்யும் போட்டுக்கலாங்க. நெய் இல்ல ஆயில், இது ரெண்டுல எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் நெய் போடும் போதும் ரொம்ப வாசனையா இருக்கும். இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணுங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. தண்ணி நல்லா தளைஞ்சு கொதிச்சு வரணுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு தண்ணி கொதிச்சா போதும். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதை அப்படியே வச்சிருங்க. வாங்க இப்ப இடியாப்பத்துக்கு எப்படி மாவு பிசையறதுன்னு பாக்கலாம். இப்போ இடியாப்பத்துக்கு மாவு பிசையறதுக்கு பாருங்க, நான் ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுலயே நம்ம காய்ச்சி வச்ச தண்ணியை ஊத்திடலாம். நம்ம அளவா அளந்துதான் காய்ச்சிருக்கோம். சோ எல்லா தண்ணியும் இதுலயே ஊத்திடுங்க. பாருங்க, நான் இப்ப எப்படி செய்யறனோ அதே மாதிரி செய்யுங்க, அப்பதான் சாஃப்டா வரும், கட்டி பிடிக்காம வரும். ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்திடணும், அடுத்தது நம்ம வறுத்து ஆற வச்சிருக்க மாவும் இதுலயே போட்டுருங்க. இப்போ பருப்பு கடையிற மத்து குச்சி எடுத்துக்கிட்டேன். அதுல அடி பாகத்துல இப்ப அப்படியே நல்லா கிளறி கொடுங்க. நல்லா கொதிக்கிற தண்ணி ஊத்திருக்கோம். இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணி ஊத்தும் போதும் இந்த மாவு நல்லா சாஃப்ட் ஆயிடும். இப்ப சூடா இருக்கிறதுனால நம்ம கையில பிசைய முடியாது. பாருங்க, எல்லா மாவும் நல்லா ஒன்னா திரட்டியாச்சு. இப்போ இந்த மத்து குச்சி எடுத்துடலாம். இப்போ இது ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாங்க, கொஞ்சம் சூடு ஆறட்டும். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பக்கத்துல ஒரு கிண்ணியில தண்ணி வச்சுக்கோங்க, கையை ஃபர்ஸ்ட் அதுல நினைச்சுக்கோங்க. இப்ப இந்த மாவை எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு கொடுங்க. மாவு ரொம்ப கட்டியாவும் இருக்க கூடாது, ரொம்ப தண்ணியாவும் இருக்க கூடாது. நான் சொன்ன அளவு தண்ணி வைங்க, கரெக்டா இருக்கும். ரொம்ப கொழக்கொழனு மாவு இருந்ததுன்னா இடியாப்பம் புளியும் போது அப்படியே பிஞ்சு வரும். அது மட்டும் கிடையாது, கட்டியா இருந்தா புளியறதுக்கே வராது. சோ இப்ப சரியான பதத்துல நம்ம மாவு பிசைஞ்சாச்சு. இப்ப எப்படி இடியாப்பம் புளியறதுங்கிறது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இடியாப்ப கொழாயில போறதுக்கு நம்ம இதுல இருந்து மாவு கொஞ்சம் எடுத்துக்கலாம். அப்படியே இங்க பாருங்க, பிடி கொழுக்கட்டை மாதிரி இப்படி உருட்டிக்கோங்க. இப்ப இது இடியாப்ப கொழாயில போட்டுக்கலாங்க. பாருங்க, நான் ஒரு மரக்கட்டையில இருக்கிற இடியாப்ப கொழாய் எடுத்துக்கிட்டேன். இப்ப நம்ம உருட்டி வச்ச மாவை இது உள்ள போட்டுடலாங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை கொஞ்சம் எடுத்துடணும். நான் வந்து மரக்கட்டையில ஆனது வச்சிருக்கேன். இது வந்து நான் இங்க கேரளாவில் வாங்கினது. ஏற்கனவே ஒரு சிலர் இதை பத்தி கேட்டிருந்தீங்க, சோ அதனாலதான் சொன்னேன். பாருங்க, இப்ப மாவு கரெக்ட் பதத்துல நம்ம ரெடி பண்ணியிருக்குமா அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். இடியாப்பத்தை புளியும் போதே அது தெரிஞ்சிடும். ரொம்ப கஷ்டப்படாம புளியணும். இங்க பாருங்க, பாருங்க அப்படி மெலிசா சூப்பரா வருது. இங்க பாருங்க, அப்படி பஞ்சு மாதிரி இருக்கு பாருங்க. அப்போ கரெக்டா இருக்கு நம்ம மாவு பசஞ்சது. இப்போ இடியாப்பம் புளிஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு தட்டை எடுத்துக்கிட்டேன், அது மேல நான் இலை போட்டுக்கிட்டேன். சாதாரணமா நம்ம வீட்டுல பாத்திரம் வச்சிருப்போம்ல, சோ அதுலதான் இன்னைக்கு நான் அவிக்க போறேன் இந்த இடியாப்பத்தை. நீங்க நார்மலா எப்படி இடியாப்பம் வேக வைப்பீங்களோ அப்படியே செஞ்சுக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம இடியாப்பம் புளிஞ்சுக்கலாம். சோ இந்த இலை மேல நான் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிறேங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு டிராப் எண்ணெய் விட்டுக்கிறேன். அப்படியே எல்லா இடத்துலயும் பரவற மாதிரி தேய்ச்சிக்கலாம்.
இனிமே இடியாப்பம் புழிஞ்சிக்கலாம். இடியாப்ப குழாய்க்குள்ள மாவு போட்டுக்கலாங்க. இப்போ மேல இடியாப்பம் புளியறதும் வச்சிடலாங்க. இப்ப புழிஞ்சிக்கலாங்க. பாருங்க நான் ஒரு லேயர் புளிஞ்சிட்டேன். நம்ம இதிலே இன்னொரு லேயரும் புளி போறோம். சோ அதனால நடுவுல அப்படியே கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். இப்போ இது மேலயே இன்னொரு லேயர் புளிஞ்சிக்கலாங்க. அதே மாதிரி ரொம்ப திக்கா ஊத்துனா இது வேகமா வேகாதா அப்படி எல்லாம் நினைக்கவேனா அதுக்குரிய டைம் கொடுத்து நம்ம வேக வச்சா நல்லா வெந்துரும். அவ்வளவுதாங்க மெகா இடியாப்பம் சூப்பரா புளிஞ்சாச்சு. வாங்க இப்ப இடியாப்பத்தை எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்க இடியாப்பம் வேக வைக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சிட்டேன். இப்ப இதுல கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாங்க. இடியாப்பம் வேக வைக்கிறதுக்குன்னு பாத்திரம் வச்சிருப்பீங்க, நீங்க அதுல வேணாலும் வைக்கலாம். நான் வந்து சாதாரணமா வீட்டுல வச்சிருக்கிற பாத்திரத்துலதான் இன்னைக்கு செய்ய போறேன். இந்த மாதிரி செய்யும் போது ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். இப்ப இது உள்ள ஒரு வளையம் வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம இடியாப்பம் புளிஞ்சு வச்சிருக்க தட்டும் இது உள்ள வச்சிடலாங்க. நீங்க தட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும், அதாவது இந்த பாத்திரத்துக்குள்ள நுழையிற மாதிரி. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாங்க. இப்ப அடுப்பை நல்லா மீடியமா வச்சுக்கோங்க. 12 to 14 நிமிஷம் இது வேகணுங்க, மீடியமான அனல்ல. அப்பதான் நல்லா வெந்திருக்கும். ஏன்னா இது மெகா சைஸ், ஸோ அதுக்கு தகுந்த டைம் கொடுக்கணும். ஸோ நீங்க எப்படி இடியாப்பம் புளியறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டைம் வச்சுக்கோங்க. இப்ப இது நல்லா வேகட்டுங்க. அவ்வளவுதாங்க, 14 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டுங்க, அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். அவ்வளவுதாங்க, நம்ம இடியாப்பம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஆறிடுச்சு, லேசான சூடுல தான் இருக்கு. இப்போ இது எப்படி சாப்பிட்றதுன்னு நம்ம பார்ப்போம். மேல கொஞ்சமா நாட்டு சக்கரை போடுறேன். நீங்க வெறும் சக்கரை வேணாலும் போடலாம், இல்ல வெள்ளம் வேணாலும் போடலாம். ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. பாருங்க இப்ப நான் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன், அதை இது மேலேயே ஊத்திடலாம். அப்படியே ஃபுல்லா நினைச்சிரும். நான் தேங்காயில அப்படியே 2 ஏலக்காவும் போட்டு அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். ரொம்ப வாசனையா இருக்கு. ஆஹா, இப்ப நம்ம கோதுமை இடியாப்பம் சாப்பிட ரெடி ஆயிடுச்சுங்க. இதே சுகர் இருக்கிறவங்களா இருந்தா ஸ்வீட் எதுவும் போட்டுக்காதீங்க. நீங்க ஏதாவது குருமா இல்ல சட்னி அந்த மாதிரி வச்சு கூட சாப்பிடலாம். இப்ப எப்படி இருக்குன்னு சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான டிப்ஸ் உங்களுக்கு கொடுத்துறேங்க. வீடியோல நான் என்ன அளவு சொன்னனோ அதே அளவே ஃபாலோ பண்ணிக்கோங்க, கண்டிப்பா சூப்பரா வரும். அதே மாதிரி மாவும் நான் சொன்ன மாதிரி வறுத்துக்கோங்க. இதை ரெண்டு மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணா இடியாப்பம் சூப்பரா வந்துருங்க. நான் வந்து பெருசா இன்னைக்கு செஞ்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி செய்யும் போதும் ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். எல்லாருக்கும் இது பகிர்ந்து கொடுக்கணும்னா இங்க பாருங்க, இது அப்படியே பீஸா மாதிரி கூட ஸ்லைஸா கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்து நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு நான் வந்து அப்படியே மெகா சைஸ்ல உங்ககிட்ட சாப்பிட்டு காட்டணும், அதுக்காக இப்படி செஞ்சிருக்கேன். இப்ப சாப்பிட்டு பாத்துருவோம். ஆஹா, இங்க பாருங்க, வா, தேங்காய் பால்ல இடியாப்பம், அதுவும் நாட்டு சக்கரை, சொல்லணுமா என்ன. இப்ப சாப்பிட்டு பாத்துடலாங்க. இன்னுமே கொஞ்சம் சூடா இருக்கு, அப்படியே வாயில வச்சோன்னு உள்ள போகுது. அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கு இடியாப்பம். எப்பயுமே ஒரே மாதிரி அரிசி மாவுல செஞ்சு சாப்பிட்றதுக்கு வரல, இந்த மாதிரி சாப்பிடலாம். மெயினா நிறைய பேர் டயபெட்டிஸ் இருக்கவங்க கேட்டிருந்தீங்க, ஸோ உங்களுக்காகவும் சொல்லலாம். பட் நீங்க நான் சொன்ன மாதிரி ஸ்வீட் மட்டும் போட்டுக்காதீங்க. சூப்பரா இருக்குங்க, நிஜமாங்க. இடியாப்பம் சுவையை பத்தி யாருக்காவது சொல்லணுமா என்ன, சொல்லவே வேணாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்க இன்னைக்கு எங்க வீட்டுல எல்லாரும் இதை உட்காந்து சாப்பிட போறோம். எவ்வளவு சாஃப்டா இருக்கீங்க பாருங்க. அவ்வளவுதாங்க, ரொம்ப சுவையா இருக்கிற இந்த இடியாப்பத்தை நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா பிளீஸ் மறக்காம ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இதுவரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ பிளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரியே ஒரு ஸ்பெஷல் ரெசிபியில உங்களை சந்திக்கிறேன். அண்ட் லெட் சீ யூ, பை பை, லவ் யூ ஆல்.